கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் 10 பேரிடம் போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 10 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குறித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ள நிலையில் தற்போது 10 பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 10 பேரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்கிக்கலாம். பொன்னுசாமி, விஷச்சாராயம் தொடர்பாக 10 பேரிடம் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில 10 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இது பொதுமக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள வருகிறது. கள்ளக்குறிச்சி நகரில் உள்ள மையப்பகுதியான கருணாபுரம் பகுதியில் இந்த கள்ளச்சாராய விற்பனை படுஜோராக காவல் நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், நீதிமன்றம், மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் அருகே உள்ள இடத்தில்தான் இந்த வியாபாரம் கொடிக்கட்டி பறந்துள்ளது. இதை தடுக்க தவறியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வெறும் கல்வராயன் மலையில் மட்டும் கள்ளச்சாராய ரெய்டு நடைபெற்றுள்ளது. ஆனால் அந்தந்த காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராய ரெய்டு நடந்திருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கருதுகின்றனர். இந்த கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், அவரது மனைவி விஜயா, அவரது மைத்துனர் தாமோதரன் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் 10 பேரிடம் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி காவல் நிலைய போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரியாக சிபிசிஐடி ஏடிஎஸ்பி கோமதி என்பவரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று காலை சிபிசிஐடி வசம் இது சம்பந்தமான கோப்புகள் ஒப்படைக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் தலைவர்கள் வருகை இன்று அதிக அளவில் இந்த கள்ளக்குறிச்சி பகுதிக்கு இருக்கும் என கூறப்படுகிறது. கள்ளச்சாராய சாவு உயர்ந்து கொண்டிருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வருகை தர உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி. தொடர்ந்து விவரங்களை சேகரிங்கள் பொன்னுசாமி. மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். விவரங்களுக்கு நன்றி.